ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பாக்க போறேன் இனிமே த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் இதுல எபிசோட் ஃபை தான் பாக்க போறோம் சோ இதுக்கு முன்னாடி போட்டிய பேசோட பாக்கலையா மறக்காம பாத்துருங்க ஏன்னா அப்பதான் இந்த எபிசோட் புரியும் அதே மாதிரி நீங்க கீழே ஒரு லைக் போட்டுருங்க நம்ம டைம் குள்ள போகலாம் கூட ஸ்டார்டிங்லயே ஐகோட அப்பாவை தான் கட்டுறாங்க ஐகோட அப்பாவும் அங்க போயின்னு இருக்கும் போது நிறைய மாஸ்டர் தாக்குவது தாக்கவது அது எல்லாத்தையுமே அப்படியே ஆளு போட்டு தள்ளுறாரு இதுக்கப்புறம் அங்க போகும்போதே நிறைய பேர் எந்திருக்காங்களா நடுவுலயும் ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட் அந்த பேட்டில் பாஸ்டோ அப்படியே தோத்து போகிறான் என்னோட பப்பட்ஸ் அதெல்லாம் இப்படி தோத்து போச்சு அவ்வளவுதான் பாஸ்டோ இந்த பேட்டலும் முடிவுக்குது அட டீமன் லார்டு ஆமா பாஸ்டோ நீ வந்து தோத்துட்ட இப்போ உன்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒண்ணு நீயாவே ஆனரா செத்து போகணும் இல்லன்னா நான் உன்னை கில் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க அம்பை வச்சு தாக்குறாங்க அதையும் பிடிக்க திடீர்னு பயங்கரமா வெடிக்குது அங்க பாஸ்டோக்கு இதனால அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் தான் ஒரு புது டீமன் லார்டா இருக்க போறேன் இதுக்கப்புறம் அங்க இருக்க இருக்கிற ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸும் அங்க இருக்கிற காப்ளின்ஸ் அப்படியே தாக்க ஆரம்பிக்குது அப்படிதான் அப்படிதான் நல்லா தாக்கி சாகுங்க ஏன்னா இனிமேலும் இந்த உலகம் எனக்கானது என்ன நான் ஒரு புது டீமன் லோட மாதிரி இருக்கேன் அங்க இதுனாலே அவங்களுக்குள்ளேயே அடிச்சு அப்படியே சாக ஆரம்பிக்கிறாங்க அங்க பாஸ்டவும் சொல்றான் ஹே கமாண்டர் உனக்கு வந்து இன்னமும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த சுச்சுவேஷன் வச்சு சொல்லலாம் இந்த உலகம் எனக்கானதா மாறப்போகுது சோ இப்போ உங்ககிட்ட வாய்ப்பு இருக்கு ஏன் கூட வேலை செய் வேலை செஞ்சா நீ திரும்பவும் செவன்த் கமாண்டரா பழைய படி இருக்கலாம் இது ஒரு நல்ல ஆஃபரா தான் இருக்கு இருந்தாலும் நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ற மாதிரியே இல்ல ஆனா எதுக்கு ஏன்னா உன்னால எப்பயுமே ஒரு டீமன் லடா இருக்க முடியாது நான் வந்து உன்னை ஸ்மார்ட் நினைச்சேன் ஆனா நீ ஒரு முட்டாளன்னு எனக்கு இப்போதான் தெரியுது எல்லாருமே அவனை போய் பிடிங்கடா அதனாலே அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் அப்படியே அவனை பிடிக்கலான்னு போறாங்க ஐக்கியும் மேஜிக் யூஸ் பண்ணி தாக்குறான் சில பல ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் வந்து தாக்க ஆரம்பிக்குது ஆனா எப்படியா அதுங்க எல்லாத்தையுமே அப்படியே தாக்கியே கொள்றான் எல்லாருமே அவனை தாக்குங்க இதனாலேயே எல்லாருமே அங்க ஈட்டிய வச்சோம் சோட வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல இருந்தோ தப்பிச்சு ஐக்கோட ஒரு பயங்கரமான ஸ்பெல்ல வச்சு எல்லாருமே போட்டு தள்ளுறான் இது வந்து எப்படி நடக்க வாய்ப்பிருக்கு இது வந்து இம்பாசிபிள்

வச்சிருப்பேன் ஆனா நீ இப்ப தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்துல வந்து மாட்டிக்கினேன் இப்படி உங்க பேசினு இருக்கும் போதே இன்னொரு ஒரு காப்ளின் நாங்க அம்ப வச்சு தாக்குது அதுவும் பிளாஸ்ட் ஆகுது எப்படியோ ஐக் அதுல இருந்து தப்பிக்கிறான் ஐக் நான் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி நீ இதுல இருந்து தப்பிப்பேன் அதுக்கும் மேல உயிரோட இருக்க அதனாலதான் உன செவன்த் கமாண்டர்ல வச்சிருக்காங்களோ நான் என்ன பண்றது நீ வந்து இப்ப தனியா மாட்டிக்கின உன்னை காப்பாத்துறதே இப்ப உனக்கே கஷ்டமா இருக்கு அங்க ஐக்கும் யோசிக்கிறான் நான் வந்து என்னோட மேஜிக்கை வேஸ்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு வகையில ஒரு போன மாதிரி தான் அதாவது இவங்க எந்த போனவங்க இவங்க மேல எந்த விதமான டார்க் மேஜிக்கும்

நீ வந்து இங்கே சாக போற அப்படி நீ ஒருத்தங்களை விருக்கணும்னா அது நீ வேற யாரையுமே விருக்க கூடாது டீமலோட தான் முதல்ல நீ விருக்கணும் அதனால வா உன்னோட உயிருக்காக நீ பிச்சை கேட்கணும் புரியுதா முட்டாளு அங்க இப்படி சொல்ல இருக்கும் போது திடீர்னு ஐக்கு வந்து ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்றானா அதனால அவனோட கை அப்படியே மாற ஆரம்பிக்குது அங்க சஃபீரோக்கும் புரியுது அட இந்த மேஜிக் இது வந்து எனக்கு தெரியும் இந்த ஒயிட் மேஜிக் தானே இது இதை வந்து இவன் எப்போ கத்துக்கணும் அதுக்கும் மேல இந்த மேஜிக் எவ்வளவு நேரத்துக்கு இவனால யூஸ் பண்ண முடியும் ஆனா ஒண்ணு இந்த மாதிரி மேஜிக்கும் டீமலோட இன்னமும் சர்ப்ரைஸ் ஆகல இதுக்கப்புறம் அங்க பாஸ்டோ சம வேகமா

மேஜிக் மேல கவனத்தை செலுத்து அது வேணாம் ஏன்னா ஒரு ஒயிட் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டீமனால அதை செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா இந்த மேஜிக் மற்ற மேஜிக் மாதிரி இல்ல ஏன்னா யூசரோட முழு இதயத்தோட அதை பண்ண வேண்டிதான் இந்த மேஜிக் அவங்களால பண்ணவே முடியும் அதே மாதிரி அவங்களோட இதையும் பியூரா இருக்கணும் பியூர் ஹார்ட்டடா இருக்கணும் மத்தவங்களுக்கு கேர் பண்ற மாதிரி இருக்கணும் ஆனா ஒண்ணு ஒயிட் மேஜிக் வந்து இந்த பிளேட்ஸ கம்பேர் பண்ணா அது ரொம்ப டெரிஃபைங் ஆனது ஆனா ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ஒரு மேஜிக்க நீ கத்துக்கணும் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் சரி யாருக்குமே இந்த மேஜிக் பத்தி தெரியக்கூடாது கண்டிப்பா நான் அதே மாதிரி பண்றேன் இதுக்கப்புறம்

ப்பா என்னை வந்து மன்னிச்சிடுங்க நான் வந்து இதை யூஸ் பண்ணி ஆகணும் போல அங்கே ஐக்கும் அந்த மேஜிக் யூஸ் பண்ண திடீர்னுட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைய ஆரம்பிக்கிறான் அப்படியே ஆளு இறந்தோ போயிடுறான் அங்கே பின்னாடியே சஃபிரவும் கேட்குறாங்க ஆமா ஹைக் நீ வந்து இந்த மேட்சிக்கை ராம்பார்க்கிட்டலேருந்து தான் கத்துக்கினியா என்ன ஆமா நான் வந்து இதை அவரு கிட்டேருந்து தான் கத்துக்கினேன் நான் ஏதோ ஒன்று இந்த விஷயத்தை பற்றிலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல அதுவும் கரெக்ட்டு தானே எல்லாமே நல்லதானே போச்சு இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இல்லை பிரச்சனை இருக்கு இப்போ தேர்டு கமெண்ட்டாக இருக்க வேண்டிய இடத்துல யாருமே இல்லை அதனால இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு ஹைக் அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா நீ வந்து அந்த இடத்த நிரப்பணும் இன்னும் சொல்றேன் இதுக்கான பதிலுக்கு நான் வெயிட் பண்றேன் இதுக்கப்புறம் அங்க எல்லாருமே வராங்க அங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம் ஐக் உங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஆகல அப்படின்னு போர்ட் டீமனும் சொல்லிருக்கா அங்க டீமன் போனா கத்த ஆரம்பிக்கிறா நீ வந்து ஐக்கை விட்டு தள்ளிப்போ இதுக்கப்புறம் கோட்டையில அங்க சஃபீரவோ அங்க இருக்கா டீமன் லார்ட் நீங்க வந்து இப்படி பண்ண கூடாது ஐக்கு வந்து எனக்கு இல்ல அங்க சர்வ் பண்றான் திடீர்னு ஐக்க வந்து கமெண்டார மாத்துனீங்கன்னா என்ன அர்த்தம் நீ சொல்றது சரிதான் இருந்தாலும் லாஜிக் அப்படி ஒர்க் ஆகாது ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீ வந்து எனக்கு இல்ல வேலை செய்யற சோ அதனால ஐக்கும் எனக்கு தான் இருக்கான் சோ அதனால நான் சொல்றதும் கரெக்ட் தான் சரி ஏதோ ஒண்ணு நம்ம ஐ கிட்டே கேக்கலாம் ஐக் நீ வந்து என்ன சொல்ற நான் ஐக் ஒரு கமாண்டரா மாறதுக்கு அங்க ஒத்துக்கறான் இதுக்கு அப்புறம் வெளியில போகும்போது அங்க சஃபிர கத்துறா ஆமா உனக்கு என்ன ஆச்சு ஐக் நீ வந்து எதுக்கு ஒத்துக்கணும் இதே மாதிரி போச்சுனா அவ்வளவுதான் ஒரு ஹியூமன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நீ முதல்ல வாய்ஸ் கமி பண்ணு இல்லனா மத்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும் சரி எதுக்கு நீ எவ்வளவு காமா இருக்க அத பத்தி சொல்லு மோசின் பாஸ்ட்க்கு போது அங்க ஐக்கும் சொல்றான் மக்கள் எல்லாருமே அந்த புது டவுனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அங்க வந்து இப்போ ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ஒரே இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு இப்பதான் அது புது சார் இருக்கு ஆனா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆகுறாங்க ஏன்னா ஹியூமன்ஸ் கஷ்டப்படும் போதெல்லாம் அங்க டீமன்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க டீமன்ஸ் கஷ்டப்படும் போது ஹியூமன்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க இதே மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆகுறாங்க ஆனா நான் சஃபிரோ கிட்டேயே சொன்னேன் இந்த மாதிரி நான் அவளுக்கு இல்ல சர்வ் பண்றேன்னு ஐக் நீ வந்து இன்னும் சொல்ல வர அங்க ஐக்யூ சொல்றான் என்னோட ஆசை இந்த உலகம் வந்து எல்லாருக்கானதும் தான் அதாவது ஹியூமன்ஸும் சரி டீமன்ஸும் சரி ஒன்னா வாழணும் ஆனா என்னை மனிச்சருங்க டீமென்ல என்னால அந்த விஷயத்தை ஒத்துக்க முடியாது ஏன்னா நான் சஃபிரோ கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும் இவாலியஸ் அந்த டவுன் தான் முதல் டவுனா இருக்கும் அதாவது ஒரு ஹியூமனோ சரி டி டீமனும் சரி எல்லாருமே ஒன்னா வாடுறதுக்கு இது வந்து என்னோட பிராமிஸா இருக்கும் இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட் கொடுத்து இதெல்லாம் அங்க டீமன் லாடும் பாத்து நிற்காங்க இந்த எபிசோடும் முடியுது இந்த எபிசோட் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோடை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா